ஹாய் கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரிண்டர். ப்ரிண்டருங்கிறது என்ன, ஒரு அவுட்புட் டிவைஸ்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஹார்ட் காப்பிஸ் எடுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. எங்கேருந்து, கம்ப்யூட்டர்லேருந்து ஹார்ட் காப்பி எடுக்கிறதுக்காக ப்ரிண்டர் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதோடய டைப்ஸ் என்ன அப்படின்னா, டாட் மேட்ரிக்ஸ் ப்ரிண்டர், இங்க் ஜெட் ப்ரிண்டர், லேசர் ப்ரிண்டர், லைன் ப்ரிண்டர், மல்டி ஃபங்க்ஷன் ப்ரிண்டர் அப்படின்னு இதோட டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம டாட் மேட்ரிக்ஸ் ப்ரிண்டருங்கிறது என்ன பார்க்கலாம். டாட் மேட்ரிக்ஸ் ப்ரிண்டரில் அந்த கேரக்டர்லாம் எப்படி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா, டாட்டோட ஹெல்ப் வச்சு தான் வந்து கேரக்டர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுதான் வந்து டாட் மேட்ரிக்ஸ் ப்ரிண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாட் மேட்ரிக்ஸ் ப்ரிண்டரோட டைப் என்னென்னா, 7-pin pointer, 9-pin pointer, 24-pin pointer அப்படின்னு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு 7-pin pointer பார்க்கலாம். 7-pin pointerல எப்படி இருக்கும் அப்படின்னா, மேலே ஹெட்டில் வந்து 7 ஸ்மால் நீடில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு நீடிலும் ஈஸியாக மூவ் பண்ணுற மாதிரி, ஃப்ரீயாக மூவ் பண்ணுற மாதிரிலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த நீடில் இருக்கு இல்லையா, அந்த நீடில் வந்து எப்படி வந்து ப்ரிண்ட் பண்ணணும், அந்த நீடில் வச்சு நம்ம எப்படி ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, அது ஒரு ஹேமர் ஆக்ஷன்ஸ் மாதிரி நடக்கும். அதாவது சுத்தியல் இது மாதிரி, அது வந்து ஃபோர்ஸாக அந்த நீடியில் அந்த இது ப்ரெஸ் பண்ணி, அந்த ரிப்பனை ப்ரெஸ் பண்ணி அந்த பேப்பரில் வந்து ப்ரிண்ட் ஆக வைக்கும். அடுத்தது இப்போது எக்ஸாம்பிள், நீங்கள் டி அப்படிங்கிற ஒரு லெட்டரை வந்து டைப் பண்ணணும், ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, அது என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு நம்ம பின் நம்பர் 1 இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த ரிப்பனை அது டச் பண்ணிவிட்டு, அப்புறமா அந்த ஃபஸ்ட்டு காலம் வந்து அந்த ஃபஸ்ட்டு காலமை நம்மளுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் என்ன பண்ணும், ஹெட்டர் வந்து மூவ் ஆகிட்டு அந்த டச் பண்ணும், டச் பண்ணிவிட்டு செகண்ட் காலம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்படியே வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இது வந்து காலம் பை காலமாக தான் வந்து கேரக்டர்ஸ் வந்து ப்ரிண்ட் ஆகும், எல்லாம் ஒரே டைமில் வந்து ப்ரிண்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதில் இருக்க காம்போனண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் பேனல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட் பேனலில் வந்து 3 ஸ்டேட்டஸ் லைட்டும் வந்து 3 சாஃப்ட் டச் ஸ்விட்சஸும் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது லைட்னா எல்இடி லைட்டு தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லைட் எதுக்காக அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் அந்த ப்ரிண்டரோட ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸருக்கு கொடுக்கும். அடுத்தது ஸ்விட்ச் எதுக்குன்னா, கண்ட்ரோல் கமாண்ட்ஸை கொடுக்கறதுக்காக ஸ்விட்சஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஃபாண்ட் எப்படி இருக்கணும், அப்புறம் அந்த ப்ரிண்ட் பண்ணுற குவாலிட்டிலாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து ஸ்விட்சோட வேலை. அதில் வந்து என்ன ஸ்விட்ச் நம்ம இப்போ பார்த்துருக்கோம், டிப் ஸ்விட்ச் பார்க்க போகிறோம். டிப் ஸ்விட்ச்னா என்ன அப்படின்னா, என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணணும்னு நம்ம ஏற்கனவே சொன்னோமா. அது எப்படி ஜாயின் பண்ணி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ப்ரிண்டரை ஒரு இன்டர்ஃபேஸ் கார்டு யூஸ் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இந்த எப்படி செட்டிங்ஸ்லாம் மாற்றலாம், அந்த டிப் ஸ்விட்சை யூஸ் பண்ணி அப்படின்னா, அதோட பேஜோட லென்த்தை மாற்றிக்கலாம், அப்புறம் லைன் ஸ்பேசிங் எவ்வளோ லைன் வேணுமோ அதை பண்ணிக்கலாம், ப்ரிண்டிங்காக கிராஃபிக்கா அப்படின்னு கேரக்டர்ஸ் மாற்றிக்கலாம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து டிப் ஸ்விட்ச் பண்ணுற வேலை, அதாவது கண்ட்ரோல் கமாண்டை வந்து கொடுக்குற வேலை. நெக்ஸ்ட்டு சென்சார். இப்போ சென்சார் எதுக்குன்னா, சென்ஸ் பண்ணும். சென்சார் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு சென்ஸ் பண்ணும். எதுக்குன்னா, இப்போ அப்நார்மல் கண்டிஷன்ஸ்லாம் நடக்குது இல்லையா, அதிலிருந்து ப்ரிண்டரை சேஃப் பண்ணுறதுக்காக இந்த சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 3 சென்சார்ஸ் இருக்குது, ஹோம் சென்சார், பேப்பர் சென்சார், டெம்பரேச்சர் சென்சார்னு 3 இருக்குது. இப்போ ஹோம் சென்சார் என்ன பண்ணும் அப்படின்னா, இதை டிடெக்ட் பண்ணும் அப்படின்னா ஹெட் கேரியேஜை வந்து டிடெக்ட் பண்ணும். பேப்பர் சென்சார் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த சிக்னல் இருக்கு இல்லையா, பேப்பர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சென்ஸ் பண்ணும். பேப்பர் இருந்தால் விட்டுடும், பேப்பர் இல்லைனா அந்த யூசருக்கு வந்து பேப்பர் இல்லை அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து அனுப்பிடும், அதாவது சிக்னலை அனுப்பிடும். நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் என்னென்னா, இப்போ வந்து டெம்பரேச்சர் மூலிமா அதனை ஒவ்வொரு ப்ரிண்ட் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் தேவை இல்லையா, அதை நார்மல் அந்த டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். அடுத்தது ப்ரிண்ட் மெக்கானிசம், எப்படி வந்து ப்ரிண்ட் ஆகுது அப்படின்னா, இதில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து கேரேஜ் மூமெண்ட், இன்னொன்று வந்து ரிப்பன் ஃபீட்னு சொல்கிறாங்க. கேரேஜ் மூமெண்ட்னா என்ன, இப்போ அந்த மூவ் ஆகுது இல்லையா அந்த இது, அது எப்படி மூவ் ஆகும்னா, ஸ்டெப்பர் மோட்டார் யூஸ் பண்ணி மூவ் ஆகும். அது வந்து எப்படி மூவ் ஆகும், பை டைரக்ஷனில் மூவ் ஆகும் அந்த கேரேஜ் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரிப்பன் ஃபீட், எதுக்காகனா அந்த ரிப்பன் ஃபீட்ஸ் த ரிப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபீச்சர்ஸ், எங்கெங்கெல்லாம் எப்படி அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம், கிராஃபிக்ஸ்லாம் வந்து ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். இது ஒன்று ப்ரிண்ட் பண்ணுற காஸ்ட் வந்து ரொம்ப லோன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேப்பர்ஸ், நிறைய காப்பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம 7-pin யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு பதிலாக 9-pin இல்லை 24-pinலாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ப்ரிண்ட் பண்ணுற குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது நம்ம இது பண்ணுற ஸ்பீடு வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி நம்ம ஓவர் ஷூட் பண்ணலாம், ட்ரபுள் ஷூட் பண்ணலாம், டாட் மேட்ரிக்ஸ் ப்ரிண்டரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம ட்ரபுள் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ப்ரிண்டர் வந்து ஒர்க் ஆகலை, டஸ் நாட் ஃபங்க்ஷன்னா ஒர்க் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ப்ரிண்டரோட கேபிள் இருக்கு இல்லையா, அந்த கேபிள் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது கரெக்டாக இருக்குது ஆனால் ப்ரிண்டர் தான் ஒர்க் ஆகலை அப்படின்னா அந்த ப்ரிண்டர் எடுத்துகிட்டு வந்து வேறு சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். வேறு சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிவிட்டு அங்கே ஒர்க் ஆகிச்சு ஒர்க் ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் கண்ட்ரோல் பேனலில் போய் நம்மளோட சிஸ்டமோட செட்டிங்ஸை மாற்றிட்டு ப்ரிண்டர் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.